எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்தி சாரோட 25வது படம் ஜப்பான். அவருடைய இந்த அழகான ஒரு ஜேர்னில, ஒரு கரியர் ஜேர்னில அவர் கூட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு எனக்கு சிறுத்தை படம் மூலமா அமைஞ்சது. ஒரு மறக்க முடியாத அனுபவம். அந்த படத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிடுறது, நான் எல்லாருமே வந்து சிறுத்தை சிவான் கூப்பிடுற அளவுக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு படமா அந்த படம் அமைஞ்சது. ஸோ இந்த தருணத்துல கார்த்தி சாருக்கும் அந்த படத்து வாய்ப்பு கொடுத்த திரு ஞானவராஜா சாருக்கும் நான் ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25th ஃபிலிம்ல இவ்வளவு பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன்ல பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜேர்னி வந்து கார்த்தி சாருக்கு மேலும் மேலும் தொடர்ந்து இன்னும் பல வெற்றிகள் அடைஞ்சு அவர் ரொம்ப சந்தோஷமா நீண்ட ஆயுளோட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். காட் வில்லிங் எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகான ஒரு கதை அது. அந்த ரெண்டு கதாபாத்திரம் மறக்கவே முடியாது. ரத்னவேல் பாண்டியனா இருக்கட்டும், ராஜா கேரக்டரா இருக்கட்டும், மறக்கவே முடியாத ஒரு கதாபாத்திரங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். கார்த்தி சார் சந்தானம் காம்பினேஷன், சந்தானம் சார் காம்பினேஷன் வந்து மறக்கவே முடியாது. ஸோ சிறுத்தை 2 பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. காட் வில்லிங் அது சீக்கிரமா நடக்க வாய்ப்பு. தங்கு ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திருப்தியான ஒரு படமா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட், டிஃப்ரெண்டான ஸ்கேல்ல எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. சூர்யா சார் வந்து ரொம்ப சின்சியரா ஒரு அழகான ஒரு எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு என்டையர் டீம் ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். டெஃபினட்டா கூடி சீக்கிரம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நல்லா வந்துட்டு இருக்க படம், ரொம்ப சந்தோஷம். அதாவது யார் மாறையுமே நடிக்காம புதுசா நடிக்கிறேன்னு சொல்லப்பட்டது வந்து ஒரு காலகட்டம் வரை முத்துராமன் கார்த்திக் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு யார் மாறையுமே எல்லாமே புதுசா நடிக்கிறாருன்னு ஒரு பேர் இருக்குதுன்னா அது நிச்சயமா அது சிவகுமார் கார்த்திக் அவர்களுக்கு. அவருடைய வளர்ச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு. அவருடைய உழைப்பும் மிகவும் பாராட்டுக்குரியதாக இருக்குது. அவருடைய 25ங்கிறது ரொம்ப ஒரு சினிமாவின் பெருமைக்குரிய தருணம். 25ல் ஒரு 20 வெற்றி படம்ங்கிறது பெரிய சாதனை. அந்த வகையில் கார்த்தி அவர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்துள்ள ட்ரீம் வாரியர்ஸ் SR பிரகாஷ், SR பிரபுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதாண்ணா, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் அந்த கார்த்தி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய 25வது படம். 20 ஆண்டுகள் வந்து திரைத்துறையில் வந்து வெற்றிகரமாக இருந்திருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து நான் மெட்ராஸ் ஒர்க் பண்ணேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம். என்னுடைய வாழ்க்கையையும் வந்து மாற்றின ஒரு திரைப்படமாக அது இருக்கும். அது இருந்தது. அண்ட் வந்து அதனால தான் நான் இவ்வளோ தூரம் என்னுடைய வளர்ச்சி இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து என்னுடைய நான் விரும்பின கருத்தை எந்த என்ன சொல்கிற சமரசமும் இல்லாமல் பேச வைத்த ஒரு திரைப்படமாக அதை வந்து நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மெட்ராஸ் இருந்தது. அந்த படம் உருவாவதற்கு கார்த்தி சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரை வாழ்க்கையில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சிகள். நன்றி. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. தங்களா டீசரும் நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ.